எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பலுனி ரெசிபீஸ். இன்னைக்கு பண்ணக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காட்ட போறேன். தேவையான பொருட்கள்: பண்ணக்கீரை, 100 கிராம்ஸ் தவரம் பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், பூண்டு, 4 தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இங்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தண்ணி, ருசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போ ஒரு குக்கரில் பருப்பு வந்து நல்லா கழுவி வச்சிருக்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் அப்படியே சொல்லலை. இதுலயே வந்து பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு 2 விசில் வந்து வேக வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் ஆயில். இது வந்து கொதிக்கிற வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம விசில் போட்டுக்கலாம். 2 விசில். இது வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப வந்து குக்கர்ல க்ளோஸ் பண்ணலாம். விசில் வந்துடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, பருப்பு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே வந்து வேக வச்சுக்கோங்க கீரைய. இந்த பண்ணை கீரை பத்தி ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எல்லா கீரையோட இந்த கீரையில வந்து எனர்ஜி கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு எங்க கிடைச்சாலும் நீங்க வாங்கிட்டு வந்து சமைச்சுக்கோங்க. இந்த ப்ரொசீஜர்ல சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி குதிக்கும் போது நீங்க சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உருளை கம்மியா இருந்தா நீங்க போட்டுக்கோங்க. இப்போ இது குக் ஆயிடுச்சு. இப்ப வந்து கீழே இறக்கிக்கலாம். இப்போ கீரையை வந்து மத்த எடுத்து இல்லனா இந்த மாதிரி எடுத்து இது வந்து கணிஞ்சுக்கலாம். இப்படி ஃபுல்லா சாஃப்ட் ஆகும் அந்த மாதிரி. இது வந்து கணிஞ்சாச்சு. இப்போ ஸ்டவ் மேல வச்சு ஒரு குதி வர வரைக்கும் குதிக்க வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்ப எடுத்து வச்சு நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சிருக்க, பேன் காஞ்சிருச்சு. இப்ப வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு.
தாளிச்சு வந்து இதுல இப்போ உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க நான் சர்வ் பண்ணிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, இன்னும் அதிகமாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.